வணக்கம். நம்ம இப்போ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க, மியான்மரில் இராணுவம் வந்து ஆட்சியை கைப்பற்றிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இராணுவ ஆட்சி கைப்பற்றுறதுக்கான காரணம் என்ன, அதெல்லாம் வந்து உலக நாடுகள்லாம் என்ன சொல்லுது, அதெல்லாம் அந்த நாட்டில் உள்ள மக்களோட நிலைமை என்ன, அதெல்லாம் நம்ம இந்தியா என்ன சொல்லுது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டுருக்கோம். நம்ம அண்டை நாடான மியான்மர் பார்த்தீங்கன்னா 1948 தான் சுதந்திரம் அடையுது. அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த ஆங் சான் அப்படிங்கிறவர் தான் சொல்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷமே வந்து அசசினேட், அதாவது சுட்டுக் கொல்லப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம், அதாவது சொல்லப்போனா 1962 வரையும் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி நடைபெறுது. 1962 மக்களாட்சியை தூக்கி வீசிட்டு இராணுவம் வந்து ஆட்சியை கைப்பற்றுது. 1960 2010 வரையுமே பார்த்தீங்கன்னாக்க அங்கே வந்து இராணுவ ஆட்சியாக நடைபெறுது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆங்சானுடைய மகளான ஆங்சான் சுகி வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க. படிச்சுட்டு அந்த நாட்டுக்கு வந்து வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாட்டில் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு நிலைமையை பார்க்குறாங்க. அதாவது சொன்னால் மக்கள் வந்து ஃப்ரீடம் இல்லாமல் அதில் மக்கள் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு பார்க்குறாங்க. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, என்எல்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி ஓப்பன் பண்ணி அங்கே வந்து மக்களுக்காக வந்து நிறைய உதவிகள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டத்தை அவங்களும் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சொல்லப்போனால் ரொம்ப அமைதியான வழியில் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கப்போ 1988 வந்து எலெக்ஷன் வைக்கிறாங்க. ஸோ அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஆங் சாங் சூயோட பார்ட்டியான என்எல்டி வந்து வெற்றி பெற்றது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவம் வந்து ஆட்சியை பிடிச்சிறாங்க. அதுக்கப்புறம் 1990 ஆங் சாங் சூகியும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அமைதியாகவே போராடிட்டு இருக்காங்க. ஸோ அமைதியாக போராடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா 2010 வந்து இராணுவம் வந்து திரும்ப வந்து நாங்கள் மக்களாட்சியை வந்து கொண்டுட்டு வரோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஸோ 2011 நடந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க என்எல்டிக்கு வந்து பங்கேற்கல. ஏன்னா வந்து நிறைய கண்டிஷன்ஸ் போகிறாங்க. அதாவது சொல்லப்போனாக்க 25% ஆஃப் சீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போகிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிபி, அதாவது அவங்களுடைய பார்ட்டியை வந்து வெற்றி பெறுது. வெற்றி பெற்றதும் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. திரும்ப பார்த்தீங்கன்னா 2015 எலெக்ஷன் வந்து வருது. என்எல்டி வந்து போட்டியிடறதை அறிவிக்கிறாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ் வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா குற்றம் செஞ்சவங்களோ இல்லை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க போட்டியிட முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ். இருந்தாலும் ஏத்துக்கல, அதனால் தேர்தலில் வந்து முறைகேடு நடந்தாலும் தேர்தல் ஆணையத்தை முறையிடுறாங்க. தேர்தல் ஆணையமும் அந்த வெரிஃபை பண்ணி இதில் வந்து எந்த முறைகேடும் இல்லைன்னு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 வந்து அவங்க வந்து ஆட்சியில் வந்து அமரப்போகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதாவது சொல்லப்போனாங்க ஆங் சாங் சுங்கி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய முதலமைச்சர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி எல்லாருமே ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட இராணுவ தலைவரான கோப் வந்து எமர்ஜென்சி அறிவிக்கிறார். அதாவது சொல்லப்போனால் இன்னும் ஒரு வருடங்களுக்கு வந்து எமர்ஜென்சி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் பற்றி பரிசீலிக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாரு. ஸோ இதை பார்த்து அங்குள்ள மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. அதே சமயத்தில் அங்கே உள்ள இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, ஃபோன், பேங்கிங் சிஸ்டம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முடக்கிடுறாங்க. ஸோ இதை பற்றி உலக நாடுகள் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா யூஎன் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இது வந்து டெமோக்ரஸிக்கு ஆப்போசிட்டான விஷயம். ஸோ அங்கே வந்து டெமோக்ரஸி வந்து திரும்ப வந்து நிலைநாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாமல் யூஎஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து திரும்ப மக்களாட்சியை கொண்டு வாங்க, இல்லாட்டி உங்கள் நாட்டு மேலே மிகப்பெரிய பொருளாதார தடையை விதிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம இந்தியா என்ன சொன்னாங்க, தீவிரமாக நாங்கள் பரிசீலிக்கோம், அதே சமயம் நாங்கள் ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் மியான்மரில் என்ன பண்ணுறாங்க, டாக்டர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீதியில் வந்து போராடிட்டு இருக்காங்களா. ஸோ இதில் நிறைய பேர் அரெஸ்ட் வர பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப மக்களாட்சி மலர்ந்து திரும்ப மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ சொல்லி முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.